ஹாய் யூஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் சேனலில் ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப பிஸியாக இருந்தேன், கொஞ்ச நாள் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஷீசுக்கு என்ன ஃபுட் கொடுப்பீங்க, சின்ன வயசுலேருந்து என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ எனக்கு பண்ணலான்னு நினச்சேன். என்னோடய ஷீசுவை நான் வீட்டில் எடுத்துகிட்டு வரும்போது அது 30 நாள் ஏஜ். அவன் வந்து ரொம்ப பல்லெல்லாம் இல்லை, அப்போதைக்கு எதுவும் சாப்பிட முடியாத அந்த கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கூட்டிகிட்டு வரும்போது அந்த வீட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்மார்ட் ஹார்ட்டோட பப்பி ஃபுட்டு தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, அதுவே கொடுங்க, டக்குன்னு வீடு சேஞ்ச் ஆகுது, அப்போ ஃபுட்டும் சேஞ்ச் பண்ண அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் சொல்லிட்டு நாங்கள் ஸ்மார்ட் ஹார்ட்டே வாங்கினோம். அவனை கூட்டிகிட்டு வரும்போது அவனுக்கு பல்லெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அந்த ஃபுட்டில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருந்தோம். ஒரு 4 டைம்ஸ் கொடுப்போம் டெய்லி அவனுக்கு. எப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சா உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும், இல்லைனா அது ஒரு மாதிரியாக ஆயிரும். இல்லை அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுப்போம். ஸோ ஒரு 2.5 மாதம் அந்த பல் வர வரைக்கும் அப்படி தான் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பெல்லட்டை அப்படியே கொடுக்க ஆரம்பித்தோம். குட்டி குட்டியாக இருக்கும், அவனுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 மாதம் ஸ்மார்ட் ஹார்ட்டை தவிர வேறு எதுவுமே கொடுத்ததே இல்லை. ஒரு 3 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் நினச்சேன், ஏதாச்சும் கொடுக்கலாமே, ரொம்ப நாளாக இதுவே சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பெனானா கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பெனானான்னா, அவன் அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் பெனானா, அதுக்கப்புறம் கேரட், அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் டக்குன்னு தெரியாமல் வீட் சாப்பிட்டான். நான் எங்களுக்கும் அது நல்லாவே தெரியும், ஏன்னா நாங்கள் இது ஃபஸ்ட் பப்பி எங்களோடது, எது கொடுக்கலாம் எது கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கும் அவ்வளோவா தெரியாது. ஸோ சப்பாத்தி எதுவும் சாப்பிடும்போது வந்து கேட்டான்னு கொடுத்துட்டேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரேஷஸ் மாதிரி வந்து இச்சிங் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவனோட டாக்டர் சொன்னாங்க, அவனுக்கு வீட் அலர்ஜி, வீட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய ஷீசுவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் ஷீசுஸ்க்கு வந்து மில்கில் அலர்ஜி இருக்கும், அந்த லாக்டோஸ் இருக்குல்ல மில்கில், அது வந்து அலர்ஜி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து வீட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதுலேருந்து வீட் கொடுக்கறதில்ல, பயந்துட்டு மில்க்கும் கொடுக்கறதில்ல. பால் வந்து அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், டீ காஃபி கொடுக்க மாட்டோம். ஸோ மீதி ஒரு அளவுக்கு நாம் சாப்பிட்றது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுப்பான். நாம தான் பார்க்கணும் எது அவனுக்கு கொடுக்கலாம் எது கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தான். ஆனால் ஏதாச்சும் அவனுக்கு டைஜஸ்ட் ஆகலைன்னா அப்போவே வொமிட் பண்ணிடுவான். ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 7 மந்த்ஸ் வரைக்கும் அந்த வொமிட்டிங் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கே தெரியும், ஓ இது இனிமேல் கொடுக்கக்கூடாது, டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னு தெரியும். ஸோ அவனுக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாஃப்டான ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் கொடுப்போம், போன் கொடுத்து பார்த்தோம், அதுவும் ஒமிட் பண்ணிட்டான். ஸோ போன் வந்து ஒரு 7 மந்த்ஸ் வரைக்கும் போன் எதுவும் கொடுக்கல. சிக்கன் வந்து அப்படியே நாங்கள் சாப்பிடும்போது சைடில் இவனுக்கு மட்டும் இந்த மசாலாலாம் போடாமல் லைட்டாக நல்லா குக் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்ருந்தோம். ஸோ அது இல்லாமல் எக்கு அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் வந்து 2 எக்கு வரைக்கும் ஒரு வீக்கில் கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ், ஏன்னா இவனுக்கு அடல்ட் ஸ்டேஜ் ஆகிடுச்சு, க்ரோத் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, 1 இயர் 6 மந்த்ஸ் ஆக போகுது. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு பாயில்டு எக் தான் அவனுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆம்லெட்டும் பிடிக்கும், ஆனால் ஆயிலெல்லாம் ஊற்றாமல் அப்படி கொடுப்பேன். அவனுக்கு எக்னால் அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா அந்த ஷெல்லை உடைக்கிற சவுண்டு கேட்டாலே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். அதனால் கிச்சனை எல்லாம் க்ளோஸ் பண்ணி மெதுவாக தான் ஷெல்லெல்லாம் எடுப்பேன். எக்குன்னு சொன்னோடனே என்னை பார்த்துட்டே இருக்கான், அவ்வளோ பிடிக்கும். இருந்தாலும் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு தான் ஆகணும், அவ்வளோ கொடுக்கக்கூடாது, அது வந்து அவனோட ஹெல்த்தை தானே எஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் ஒரு லிஸ்ட் இருக்குது, இது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நாம தான் பார்த்து பார்த்து கொடுக்கணும். ஜென்ரலாக நான் இப்போதைக்கு சொல்கிறேன், இதை பற்றி ஒரு வீடியோ அப்புறமா நான் நல்லாவே போடுறேன், பெருசாக போடுறேன். இப்போதைக்கு என்னெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா, ஆனியன் சாப்பிடக்கூடாது, சாக்லேட்டு, டீ, காஃபி, அந்த கஃபீன் இருக்கிற எதுவுமே அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் சின்ன கேண்டி அந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் என்ன, அவகேடோ, அப்புறம் என்ன, வீட் கொடுக்கக்கூடாது, நட்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நான் அப்புறமா நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு வந்து வேண்டாதது எதுவுமே இல்லை. ஸ்மெல் வந்தாலே போதும், நம்ம என்ன சாப்பிட்டாலும் வந்து கேட்டுகிட்டே இருப்பான். பாவமாக இருக்கும், கொடுக்கணும்னு இருக்கும், ஆனால் நாம் தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். கொஞ்ச நாள் அவனே கற்றுப்பான், ஸோ இது வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த பப்பி ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே ஸ்மார்ட் ஹார்ட்டில் அடல்ட் ஃபுட் வாங்க ஆரம்பித்தோம். அது என்ன டிஃப்ரென்ஸ்னால், பப்பி ஃபுட்டில் வந்து அந்த பெல்லட்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். காமிக்கிறவங்களுக்கு இந்த இதுதான், இந்த ஹார்ட் மாதிரி இருக்கா,
இந்த மாதிரி பெல்லட்ஸ் தான், இது அடல்ட் ஃபுட்டு, இப்போ இதுதான் சாப்பிட்றான். இவனுக்கு வந்து எப்படின்னா ஓவர் ஈட்டிங் இல்லை. நாங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவனுக்கு எப்போ பசிக்குதோ அப்போது என்ன வேணுமோ அவ்வளோதான் சாப்பிடுவான். ஸோ ஒரு எப்படின்னா வெயிட் செக் பண்ணுவோம், ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி செக் பண்ணும்போது 200 கிராம் மேலேயோ கீழேயோ போயிட்டு போயிட்டு வரும். அது இல்லாமல் அந்த 5 கேஜி வெயிட் அப்படியே தான் இருக்குது அவனுக்கு. ஸோ அதனால் நாங்கள் அந்த 3 டைம்ஸ் எல்லாம் பார்க்காம ஒரு பவுல்லே போட்டு வச்சுப்போம், பசிக்கும்போது போய் சாப்பிட்டுப்பான். ஆனால் எல்லா ஷீஸும் இப்படி இல்லை, நிறைய ஷீஸும் ஓவர் ஈட்டிங் இருக்குது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்கள் ஷீஸோட கேரக்டர் எப்படியோ அதை பொறுத்து, ரொம்ப சாப்பிடுது அப்படின்னா நீங்கள் தான் பார்த்து பார்த்து டைமுக்கு ஏற்றபடி ஒரு 2 டைம்ஸ் கொடுக்கலாம், நடுவில் ஒரு ஸ்நாக் மாதிரி ஏதாச்சும். ஸோ இதுதான் அவன் இப்போதைக்கு சாப்பிட்றான். ஆனால் இந்த ஃபுட்டும் இருக்குது சைட் பை சைட், நாங்கள் சாப்பிடும்போது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுப்பான். ஓட்ஸ் எல்லாம் சாப்பிடுவான், அப்படி ஒரு நாய் இது, ரொட்டீன் இது தான். நடுவில் எப்போச்சும் ட்ரீட்ஸ் வாங்கி கொடுப்போம், அதுவும் ரொம்பலாம் இல்லை, ஒரு ட்ரீட் அந்த மாதிரி பெடிகிரியோட ட்ரீட்ஸ் இருக்கும், டாக் ட்ரீட்ஸாக அதை வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய வீடியோவே நான் போடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை.